கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்ட துறைகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் பணிபுரிகின்றனர் பல்வேறு துறைகளின் வேலை நிமித்தமாக தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கின்றனர் சுற்றி சுற்றி கூட்டம் கூடினாலும் இங்கே பொதுமக்களுக்கான பிரத்யேக கழிப்பிடமோ குடிநீர் வசதிகளோ செய்யப்படவில்லை போதாக்குறைக்கு வளாகத்தில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கி டெங்கு கொசுக்களை உற்பத்தி செய்கிறது கருவூலத்துறையின் நுழைவு வாயில் முன்பு உள்ள சாக்கடைத் தொட்டியில் சாக்கடை கொசுக்கள் சுதந்திரமாக உற்பத்தியாகின்றன குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் குறைகள் கொட்டிக் கிடக்கும் இடமாக மாறியுள்ளதை ஆட்சியர் கவனத்தில் கொள்வாரா இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் படம் பிடிக்கின்றனர் என்று அறிந்ததும் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மாநகராட்சி ஊழியர்களால் அவசரமாக சுத்தப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது